உயர்சாத ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்றுடன் முடிவடையும் நிலையில் இந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்காக மாநிலங்களவை கூட்டத்தொடர் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்களே உள்ள நிலையில் உயர்சாதையில் உள்ள ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான அரசியல் சாசன சட்டத்திருத்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்தது. இந்த சட்டத்திருத்த மூலமாக ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய் வரை உள்ள உயர்சாதியினர் பயனடைவார்கள். கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட மற்ற மதங்களைச் சேர்ந்த ஏழைகளும் இடஒதுக்கீடு சலுகையை பெறுவார்கள். இதற்காக அரசியல் சாசன சட்டத்தின் 15 மற்றும் 16 பிரிவுகளில் திருத்தம் செய்வதற்கான மசோதா நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது. இதையொட்டி மக்களவையில் இன்று கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தங்களது உறுப்பினர்களுக்கு காங்கிரஸ், பாஜக ஆகியவை கொறடா உத்தரவு பிறப்பித்திருக்கின்றன. இதனை மக்களவையில் இன்று நிறைவேற்றிவிட்டு மாநிலங்களவையில் நாளை நிறைவேற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக மாநிலங்களவை கூட்டத்தொடர் ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அரசியல் சாசன சட்டத்திருத்த மசோதா என்பதால் 1/3 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உயர்சாத ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் வரவேற்பு தெரிவித்திருக்கின்றன. எனினும் தேர்தல் நேரத்தில் நிறைவேற்றுவது சந்தேகத்தை எழுப்புவதாக அந்த கட்சிகள் குறிப்பிட்டுள்ளன. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் ரன்தீப் சிங் சுர்ஜிவாலா, பின்தங்கிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதை காங்கிரஸ் வரவேற்பதாக தெரிவித்தார். எனினும் 4 ஆண்டுகள் மற்றும் 8 மாதங்களில் எதனையும் செய்யாமல் தற்போது செய்வது சந்தேகத்தை எழுப்புவதாகவும் அவர் கூறினார். Last 4 years and 8 months, Modi government has suddenly woken up to the woes of economically poor, facing imminent defeat in the 2019 elections and with 100 days to go for polls. That itself raises certain questions on the intent, the bona fide and the honesty of Modi government altogether. இதேபோல கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி, இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியுமா இல்லையா என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். First, they have to clarify whether it will be implemented or not, whether it is constitutionally valid or not, whether legally it is valid or not, whether it is feasible or not.